செங்கவை மதிநுட்பம் மாண்பு செல்வங்களுக்கு இனிய வணக்கம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம ஜியோகிராஃபில இருக்க லித்தோஸ்பியர் எண்டோஜெனடிக் ப்ராசஸ் பார்க்கிறோம். மாணவ செல்வங்களுக்கு இனிய வணக்கம். இந்த ஓய்வு காலத்தை பொழுதுபோக்கும் காலமாக கருதாம பழுது பார்க்கும் காலமாக கருதுங்க. உங்களில் ஒரு தேடலை ஆரம்பிங்க, அதுவே இந்த ஓய்வுக்கு கிடைக்கும் வெற்றி. இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் ஜியோகிராஃபியில் லித்தோஸ்பியர் பார்க்க போகிறோம். இந்த பிரபஞ்சம் என்பது நமக்கானது மட்டும் கிடையாது, இங்கு உயிர் வாழும் ஐந்தறிவு ஜீவராசிகளான பறவைகளுக்கும் சொந்தமானது, விலங்குகளுக்கும் சொந்தமானது, ஓரறிவு ஈரறிவு உயிரினங்களான புல் பூண்டுகளுக்கும் சொந்தமானது. ஆனால் நம்ம அது என்னென்ன மாதிரி மாசுபாடுகள் மூலமாக அதை மாசுபடுத்துகிறோம்னா, நீர் மாசுபாடு, நில மாசுபாடு மூலமாக அதை சீர்கேடு செய்கிறோம். நம்மளுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து ஆக்க வளர்ச்சியில் போனாலும் அது ஒரு பகுதியில் அழிவை நோக்கி தான் போயிட்டுருக்குது என்பது மறுக்க முடியாத உண்மைதான். நம்ம வருங்கால சந்ததியினருக்கு எந்தவித சீர்கேடு இல்லாத சுற்றுச்சூழலான ஒரு சூழ்நிலையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது என்பதை நம்ம மறக்கக்கூடாது. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த லெசனில் உள்ள எர்த் குவேக், ட்ரேட் பவுண்ட்ரிஸ், இது எல்லாமே நம்ம இயற்கை மாசுபாடு ஒரு காரணம். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் வல்கனோ, வை இட் அக்யர்ட், அண்ட் வாட் இஸ் த மெயின் காசஸ் ஃபார் த வல்கனிக் எரப்ஷன்ஸ், வேர் இட் இஸ் லொக்கேட்டட், அண்ட் வாட் ஆர் த ட்ரேட் டைப்ஸ் ஆஃப் வல்கனோ, டெத் வல்கனோ, ஸ்லீப் வல்கனோ, எக்ஸிஸ்ட் வல்கனோ, அண்ட் வேர் இட் இஸ் லொக்கேட்டட், why it occur, and earthquake, what are the three types of earthquake, P waves, L waves, and S wave, seismic centers, where is the main seismic center located, அதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்ட் பிளேட் பவுண்ட்ரிஸில் டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்ட்ரிஸ், கன்வர்ஜன்ட் பவுண்ட்ரிஸ்லாம் என்ன, டைவர்ஜன்ட் பவுண்ட்ரிஸ்லாம் என்னன்றதை பார்க்க போகிறோம் இந்த லெசனில். ஜியோமார்ஃபிக் ப்ராசஸ் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ், ஒன் இஸ் இன்டர்னல் ப்ராசஸஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ். இன்டர்னல் ப்ராசஸஸ் கால்ட் ஆஸ் த எண்டோஜெனடிக், எக்ஸ்டர்னல் ப்ராசஸஸ் கால்ட் ஆஸ் த எக்ஸோஜெனடிக்ஸ். அதாவது அலைகள், பனியார்கள், காற்று அலைகள், இதன் மூலம் உருவாகும் நிலத்தோற்றங்கள். அண்ட் நவ் வி சே அபவுட் த பிளேட் டெக்டானிக்ஸ். டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்ட்ரிஸ், ஒன் இஸ் கன்வர்ஜன்ட் பவுண்ட்ரி, செகண்ட் ஒன் இஸ் டைவர்ஜன்ட் பவுண்ட்ரி, அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கன்சர்வேட்டிவ் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்ட்ரி. So these three types of plate boundaries are called as the internal processes. Now we see about the convergent boundary. Here the plate moves towards each other and sometimes a plate sinks under another. So that is convergent boundary. அதாவது convergent boundary என்னன்னா, ஒன்றோடொன்று இணைதல். அதாவது இந்த படத்தில் இருக்க மாதிரி ஒரு நிலப்பரப்பு இன்னொரு நிலப்பரப்புக்கு அடியில் போகிறது, மடிப்பு மலைகள். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, ஃபோல்டு மவுண்டைன், தட் இஸ் ஹிமாலயா. ஹிமாலயாஸ் வந்து இந்த மாதிரி மடிப்பு மலைகள் மூலமாக தான் தோன்றியது, தட் இஸ் கன்வர்ஜன்ட் பவுண்ட்ரி மூலமாக தான் ஹிமாலயாஸ் வந்து தோன்றப்பட்டது. அண்ட் நெக்ஸ்ட் டைவர்ஜன்ட் பவுண்ட்ரி, ஹியர் த பிளேட் புல் அவே ஃப்ரம் ஈச் அதர் ஆஸ் மேக்மா புஷஸ் அப் ஃப்ரம் த மேண்டில். அதுக்கு எக்ஸாம்பிள் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ், அது இரண்டு நிலப்பரப்புகளுக்கு இடையே தோன்றுதல். இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி இரண்டு நிலப்பரப்புகளுக்கு இடையே மேக்மா வந்து அழுத்தத்தின் காரணமாக உருவாகி இரண்டு நிலப்பரப்புகள் பிரிக்கப்படுது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ். அண்ட் லாஸ்ட்லி வி சே அபவுட் த கன்சர்வேட்டிவ் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம் பவுண்டரி, ஹியர் த பிளேட் ஸ்லைட்ஸ் ஹரிசாண்டலி பாஸ்ட் ஈச் அதர். அதுக்கு எக்ஸாம்பிள் சான் ஆண்ட்ரஸ் ஃபால்ட், அதாவது ஒன்றுக்கொன்று கிடைமட்டமாக நிலப்பரப்பு நகரும் இந்த படத்தில் காட்டியிருக்க மாதிரி. And now we say about the earthquakes and types of earthquakes. Earthquakes are generally caused by the sudden vibrations in the earth's crust, which spreads upward in all directions as wave from the source of disturbances. The point of origin of an earthquake is called focus. அது நிலநடுக்கம் உருவாகும் பகுதி ஃபோக்கஸ். நிலநடுக்கம் நிலத்தின் அடியில் உருவாகிற இடம் வந்து ஃபோக்கஸ், நிலத்தின் மேற்பரப்பில் தெரிகிற இடம் வந்து எபிசென்டர், which generates a series of elastic waves. Epicenter is the point on the earth's surface that lies directly above the focus. The impact of the earthquake is felt into the most at the epicenter. நிலநடுக்கம் உருவாகி
சில மணி நேரம் கழித்து தான் மேலே நிலத்தின் மேற்பரப்பில் அந்த நிலநடுக்கம் வந்து உருவாகும். அப்போ நிலநடுக்கம் தோன்றும் மையம் வந்து ஃபோக்கஸ், அண்ட் நிலத்தின் மேற்பரப்பில் தோன்ற இடம் வந்து எபிசென்டர். நவ் வி சீ அபவுட் த சீஸ்மிக் வேவ்ஸ். சீஸ்மிக் வேவ்ஸ் டிவைடட் இன்டு த்ரீ டைப்ஸ், தட் இஸ் பி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ் அண்ட் எல் வேவ்ஸ். பி வேவ்ஸ்னா ப்ரைமரி வேவ்ஸ், எஸ் வேவ்ஸ்னா செகண்டரி வேவ்ஸ், எல் வேவ்ஸ் மீன்ஸ் சர்ஃபேஸ் வேவ்ஸ். ஸோ நவ் வி சீ அபவுட் த ஃபர்ஸ்ட் பி வேவ்ஸ். ப்ரைமரி ஆர் பி வேவ்ஸ் ஆர் த ஃபாஸ்டஸ்ட் ஆஃப் ஆல் த எர்த்குவேக் வேவ்ஸ் அண்ட் த ஃபர்ஸ்ட் டு ரீச் த எபிசென்டர். நிலத்தின் மேற்பரப்பில் முதல் முதல் வந்தடைற அலைகள் தான் பி வேவ், ப்ரைமரி வேவ்ஸ், அண்ட் த ஃபர்ஸ்ட் டு ரீச் த எபிசென்டர். தீஸ் வேவ்ஸ் பாஸ் த்ரூ சாலிட்ஸ், லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். மூன்று திட திரவ வாயுக்கள் மூன்றுலையும் இந்த பி வேவ்ஸ் வந்து வரும். எதர் த்ரூ த புஷ் ஆர் புல் வித் அன் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் 5.3 கிலோமீட்டர் பெர் செகண்ட் டு 10.6 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒரு நிமிடத்திற்கு 5.3 கிலோமீட்டர் வீதமும் 10.6 கிலோமீட்டர் வீதமும் இது வந்து திட திரவ வாயுக்களை கடந்து வரக்கூடியது தான் இந்த பி வேவ்ஸ். நம்ம இந்தியாவில் நிலநடுக்க மையம் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. நிலநடுக்கத்தை பற்றி படிப்பது சீஸ்மாலஜின்னு சொல்கிறாங்க. நிலநடுக்கத்தை எந்த கருவி மூலமாக அளவிடுறாங்கன்னா ரிக்டர் என்ற அளவுகோல் மூலமாக அளவிடுறாங்க. இது வரைக்கும் இருக்கிற ஃபாஸ்ட்டாக அந்த ரெக்கார்ட் பிரேக் பண்ண நிலநடுக்கம் எதுனா 9.5 ரிக்டர் அளவுகோலை பதிவிட்ட சிலியில் வந்த நிலநடுக்கம் தான். எந்த வருஷம் வந்ததுன்னா 1960 வந்தது. அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட்ரி ஆர் எஸ் வேவ்ஸ் ட்ராவல் ஒன்லி த்ரூ சாலிட்ஸ். திடப்பொருட்களை மட்டும் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய தான் இந்த செகண்ட்ரி வேவ்ஸ். திஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் ஷேக் த க்ரௌண்ட் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன்ஸ் இன் விச் தே ப்ரொபகேட். அதாவது இந்த படத்தில் இருக்க மாதிரி கிடைமட்டமாக நிலத்தில் ஃபோக்கஸ்லேருந்து எபிசென்டர் வரைக்கும் ஒரே நேர்கோட்டு மூலமாகவும் பயணிக்கக்கூடியது தான் இந்த எஸ் வேவ்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் வேவ்ஸ். சர்ஃபேஸ் வேவ்ஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் அ எல் வேவ்ஸ் ஆர் சிமிலர் டு பி வேவ்ஸ் பட் தே ட்ராவல் ப்ரைமர்லி அலாங் த கிரவுண்ட் சர்ஃபேஸ். நிலத்தின் மேல் பரப்பில் தோன்றக்கூடிய தான் சர்ஃபேஸ் வேவ்ஸ். இதுதான் வந்து கடைசியாக வரக்கூடிய அலைகள், மூன்று அலைகளில். தீஸ் வேவ்ஸ் ட்ராவல் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவேர் அண்ட் ஆர் த மோஸ்ட் டிஸ்ட்ராக்டிவ் வேவ்ஸ். மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய அலைகள் வந்து இந்த சர்ஃபேஸ் வேவ் தான். ரொம்ப மிக ஸ்லோவாக வரக்கூடியதும் வந்து இந்த சர்ஃபேஸ் வேவ் தான். த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் தீஸ் வேவ்ஸ் 1 கிலோமீட்டர் பெர் செகண்ட் டு 5 கிலோமீட்டர் பெர் செகண்ட். 1 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடியது, 5 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடியது இந்த ஃபைனல் சர்ஃபேஸ் வேவ்ஸ். இந்த படத்தில் இருக்கிறது பெர்பெண்டிகுலர் லைன்ஸ், தட் இஸ் செகண்டரி வேவ். அதாவது எஸ் வேவில் வரக்கூடிய அலைகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், பெர்பெண்டிகுலர் லைன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் சுனாமி. த வேர்ட் சுனாமி இஸ் டிரைவ் ஃப்ரம் த ஜாப்பனீஸ் டேர்ம், தட் இஸ் ஹார்பர் வேவ்ஸ், துறைமுக அலைகள். அது சுனாமி முதன் முதல்ல தோன்றிய இடம் வந்து ஜப்பான். அதனால தான் அது வந்து ஜப்பானிய மொழியில் ஹார்பர் வேவ்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. 2004 நம்ம சென்னையே உலுக்கிய, சென்னை மட்டும் இல்லை இந்த உலகையே உலுக்கிய ஒரு நிகழ்வு இந்த சுனாமி. The 2004 Indian Ocean's earthquake that caused tsunami is the sixth deadliest natural disaster which traveled at the speed of 600 km per hour with an estimated death toll of 280,000. அதாவது 600 km ஒரு மணி நேரத்திற்கு பயணித்தது இந்த சுனாமி. அண்ட் 26 December 2004 சுனாமி அக்கியர்ட் இந்த இந்தியன் ஓஷன், இந்திய பெருங்கடலில் உருவானது. இது உருவாததற்கான காரணம் என்னென்னா, இட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் த இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட் சப்டக்டிங் பிலோ த ரேஷியன் பிளேட். அதாவது இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட் வந்து ரேஷியன் பிளேட்ஸ்க்கு அடியில் போனது தான் இந்த சுனாமிக்கு ஒரு காரணம். இட் வாஸ் காஸ்ட் பை தன் எர்த்குவேக் மெஷரிங் ஏ மேக்னிடியூட் ஆஃப் அபவ் 9 இந்த ரிக்டர் அளவுகோலில் 9 பதிவாகப்பட்டது இந்த சுனாமி. மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு சுனாமி. கடலுக்கு அடியில் இருக்க நிலப்பரப்பு உயர்ந்து நீர்ப்பரப்பு உயர்ந்து நீர்ப்பரப்பு அதிகமானதான் இந்த சுனாமிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அண்ட் ஃபைனலி விசி அபவுட் த டைப்ஸ் ஆஃப் வல்கனோ. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்டிவ் வல்கனோ. ஆக்டிவ் வல்கனோ இட் எஜெக்ட்ஸ் லாவா கேஸஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டட் மெட்டீரியல்ஸ். இது மூன்றையும் எப்போதும் வெளியிட்டு கொண்டே இருக்கும். அதுதான் வந்து ஆக்டிவ் வல்கனோ. அதுக்கு எக்ஸாம்பிள் மவுண்ட் சென்ட் ஹெலன்ஸ் இன் US. And next, டர்மன்ட் வல்கனோ. டர்மன்ட் வல்கனோ ஆல்சோ கால்ட் ஆஸ் த ஸ்லீப்பிங் வல்கனோ, உறங்கும் எரிமலை. அதாவது சம்டைம்ஸ் தே மே பி சடன் எக்ஸ்ப்ளோஷன், திடீரென்று வெடிக்கும் எரிமலை, அதுதான் உறங்கும் எரிமலை. எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் டர்மன்ட் வல்கனோ, மவுண்ட் ஃபியூஜி லொக்கேட்டட் இன் ஜப்பான்.
லாஸ்ட் எக்ஸ்டென்ஸ்ட் வல்கனோ ஆர் டெட் வல்கனோ வென் எ வல்கனோ பெர்மனன்ட்லி ஸ்டாப் செஸ் வல்கனிக் ஆக்டிவிட்டி. சுத்தமாக செயல்படாமல் இறந்த எரிமலை தான் டெட் வல்கனோ. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து மவுண்ட் கிளிமஞ்சரோ லொக்கேட்டட் இன் தான்சானியா அண்ட் இன் தமிழ்நாடு திருவண்ணாமலை. ஸோ இதுதான் வந்து இறந்த எரிமலைக்கு எடுத்துக்காட்டு. ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம டைப்ஸ் ஆஃப் வல்கனோ பார்த்தோம், 3 types ஆஃப் வல்கனோ பார்த்தோம். ஆக்டிவ் வல்கனோ, டர்மண்ட் வல்கனோனா என்னென்ன, அது எங்கே இருக்குது, எக்ஸ்டென்ட் வல்கனோ ஆர் டெட் வல்கனோ எங்கே என்ன, அது எங்கே இருக்குன்றதை பார்த்தோம். நவ் வி சீ அபவுட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வல்கனோ. ஸோ வல்கனோ ஹாவ் 2 types ஆஃப் எஃபெக்ட்ஸ். ஒன் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ். அதாவது வல்கனோ மூலமாக பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது அண்ட் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்னென்னா சாயில் ஃபர்டிலிட்டி, மண் பலமாக இருக்கும் அண்டு ஜியோதெர்மல் எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் கருதப்படுது. அதுக்கப்புறம் பில்டிங், இதோட வேஸ்ட் மூலமாக பில்டிங் மெட்டீரியல்ஸும் கிடைக்குது. வல்கனோவோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தா நிலச்சரிவு, மண் சரிவு, பாறை சரிவு, இதன் மூலமாக பக்கத்து பகுதியில் உள்ள பேரழிவுகள் ப்ராப்பர்ட்டி எஃபெக்ட் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் மூச்சு விடுதல், ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் கண் எரிச்சல் ஏற்பதற்கும் வந்து காரணமாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாடத்தை நீங்கள் மதிப்பெண்காக மட்டும் படிக்காமல் நம் வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சுற்றுச்சூழலை பாதுகாப்போம், இப்பூமிதனை பாதுகாப்போம். இந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.